ஆக இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்த வழி உலகத்திலே இந்த கவர்ச்சியான பகுதியில் எங்கள் உள்ளம் லைத்து போகிறதா அதன் மூலம் நாங்கள் மார்க்கத்தை மறக்க போகிறோமா உலகத்தை துறக்க வேண்டாம் உலகத்தை அனுபவி சில மைனஸான பகுதிகளுக்கு ஒரு பகுதியில் வச்சுக்க எது ஜனாசாக்கள்ல கலந்து கொள்ள கூடிய அதுவும் குறிப்பாக உறவினர்கள் தாய் தந்தை பிள்ளைகள் அண்ணன் தம்பி நம்மள பழகிய நெருங்கிய நண்பர்கள் பெரிய மனிதர்கள் பெரிய மனிதர்னா மதிப்புக்கு போறதில்லை இவ்வளவு பெரிய மகானா வாழ்ந்திருப்பாரு சிம்பிளா ரோட்ல விழுந்து மௌத்தாயிப்பார் அந்த ஜனாசாக்கு நீங்க போனீங்கன்னா உங்களோட உள்ளம் தழும்பும் கண்கள் நிச்சயமா கண்ணீர் வடிக்கும் அல்லாஹ்வு தஆலா எப்படி எடுத்தா அல்லாஹ்வு தஆலா எப்படி ஒரு மனிதரை எடுத்தான் என்று நினைக்கின்ற பொழுது உள்ளம் மாறும் மரணத்தை அல்லாஹ்வு தஆலா வைத்திருக்கிறார் சகோதரர்களே இந்த ஐந்தாறு விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் புத்தர் சித்தார்த்தர் இவர் ஒரு பெரிய மாளிகையிலே வளர்க்கப்படுகிறார் இந்தியாவிலே பெரிய ஒரு மாளிகையிலே பௌத்த மதத்தின் ஸ்தாபகர் பெரிய மாளிகையிலே வளர்க்கப்படுகிறார் எப்படிப்பட்ட மாளிகை ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மாளிகை பெரிய மாளிகை என்ன அவருக்கு தேவையோ உலகத்திலே கவர்ச்சியான பொருட்களில் என்ன என்ன அவருக்கு தேவையோ எல்லாம் அந்த மாளிகையில் இருந்தது பெண் வேண்டுமா பொன் வேண்டுமா சாராயம் வேண்டுமா குடிப்பதற்கு ஏதாவது வேண்டுமா சாப்பிடுவதற்கு வேண்டுமா கவர்ச்சிக்கு வேண்டுமா ஆடலுக்கு வேண்டுமா பாடலுக்கு வேண்டுமா உலகத்துடைய எல்லா கவர்ச்சியான பகுதியிலும் அதில் இருந்தது அவர் உலகத்தையே மறந்திருந்தார் அவருக்கு வேறு ஒன்றும் தேவை கிடையாது உதவியா நாணமா மணி மரியாதை ஒன்றும் தேவை கிடையாது அப்படி வாழ்ந்தார் அவருக்கு மைனஸான பகுதிகளை காட்ட விடவில்லை அப்படியே வளர்கிறார் அவரு அவருக்கு குழந்தையும் இருந்தது திருமணத்தினாலா இல்லையா என்பது இரண்டாவது குழந்தையும் இருந்தது அந்த அளவுக்கு வளர்கிறார் அவர் ஒரு நாள் இந்த கோட்டைக்கு வெளியே நான் போய் பார்க்க வேண்டும் ஆசைப்படுகிறார் அந்த ஆசையின் விளைவாக வெளியே வருகிறார் வருகின்ற பொழுது நான்கு பேரை அவர் சந்திக்கிறார் அவர் காணாத வாழ்க்கையிலே கண்டது கிடையாது வாழ்க்கையிலேயே காணாத நாலு பேரை சந்திக்கிறார் ஒன்று ஒருவருடைய மரணம் கொண்டு போகிறார் கூட்டமாக இது என்ன என்று கேட்கிறார் இவர் மறைக்கிறார் கூட்டிக் கொண்டு போவர் மறைக்கிறார் சொணங்கி சொல்கிறேன் கூட்டிட்டு போறாரு இவருக்கு அது என்ன தெரிஞ்சுக்கலாம் இரண்டாவது ஒரு அங்கவினரை சந்திக்கிறார் இது என்ன அது சொல்லல மூணாவது ஒரு முதியவர் பொல்ல உண்டிக்கிட்டு போறாரு நாலாவது ஒரு சன்னியாசி மகக்குரு அவர் ஒரு வாழ்க்கையில் ஒரு போக்குலிக்கிறார் இந்த நாளையும் சந்திக்கிறாரு இந்த நாளும் என்னன்னு அவர் கேட்க ஆரம்பத்தில் சொல்லல கடைசியில் சொல்லித்தான் ஆகணும் என்றே இதுதான் மனிதனுடைய முடிவு இதோட வாழ்க்கை முடிஞ்சிடும் அனுபவிக்க நீ அனுபவிச்ச எல்லா செக்ஷனும் முடிஞ்சிடும் அதோட நிலத்துல உணவு புதைச்சிட்டு எல்லாரும் உனக்கு திரும்பி வந்துடுவாங்க அடுத்தது என்ன அது நோய் அதாவது ஒரு அங்கவீனம் அப்படி இருந்தா என்ன நடக்கும் அங்கவீனம் அல்லது நோய் அப்படி இருந்தா மனிதனுக்கு வரக்கூடிய ஒரு நிலை மனிதனுக்கோ அதாவது காலகட்டத்தில் ஒவ்வொரு காலகட்டத்தில் இப்படி நோய் வரும் அப்படி நோய் வந்தால் மனிதன் இப்படி ஓரம் தள்ளப்படுறது இதை சொல்றாரு அடுத்தது என்ன இப்படி ஒவ்வொன்றாக அவர் கேட்டுக்கொண்டே வருகிறார் அவருடைய உள்ளத்திலே இவ்வளவு அவர் யார் சன்னியாசி அவர் என்ன உலகத்தை தொடர்ந்தவர் ஒன்றும் வாணாமல் நினைச்சவர் உடனடியாக புத்தர் என்ன முடிவு எடுக்கிறாரு இதுதான் வாழ்க்கையாக இருந்தால் இவ்வளவு நான் அனுபவிச்சிருக்கிறேனே அனுபவிச்ச எனக்கு இந்த நாளும் வருமாக இருந்தால் இந்த நாளை நான் அனுபவிச்சுத்தான் ஆகணும் என்றிருந்தால் இந்த உலகம் எனக்கு வாணாம் இந்த உலகம் மனிதன் அதாவது சரிவிலை இருந்தாவது மனிதன் திரும்புவான் மைனஸான பகுதிகள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டால் அனுபவிக்கின்ற வேகம் அப்படியே குறையும் விட்டு அவ்வளவு பெரிய அனுபவத்தையும் அவன் என்ன செய்கிறார் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி கொண்டு போய் மரத்திற்கு கீழே அவரும் தியானிக்க ஆரம்பிக்கிறார் அவர் எடுத்த முடிவு அவர் போன்று நான் மத குருவாகிவிடுவேன் அதாவது தியானிக்க வேண்டும் இதுதான் நம்ம வாழ்க்கை மரணம் வருகின்ற வரைக்கும் இதுதான் நல்ல முடிவு என்று போகிறார் ஆனால் சகோதரர்கள் இங்கே தாங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் அல்லாஹ்வு தஆலாவிடத்திலிருந்து இந்த மார்க்கம் வந்தது அதனால் அந்த இடத்துக்கு மனிதன் போவான் அல்லாஹ்வு தஆலா அறவாசியில நிறுத்துகிறான் அல்லாஹ்வு தஆலா அரைவாசியில நிறுத்துகிறான் அந்த அளவுக்கு போக வேண்டாம் உலகத்தையும் அனுபவி உலகத்தோடும் கலந்து கொள் உலகத்தையும் ரசி அதே நேரத்தில் ஜனாசாவில் கலந்து கொள் அதே நேரத்தில் ஜனாசாவில் கலந்து கொள் நோயாளியை போய் நோய் விசாரி சகோதரர்களே ஜனாசாவில் நீங்கள் கலந்து கொள்ள ஆரம்பித்தீர்கள் என்றால் முறையாக கலந்து கொள்ள வேண்டும் எப்படி மரணித்தார் என்பதை விசாரிக்க வேண்டும் நிறைய பேர் ஜனாசாக்களை கலந்து கொள்றது அந்த கல்கண்டி ஈச்சப்படம் திண்டி கண்டு எல்லாம் முடிச்சு எடுத்தாச்சா ரைட் பின்னால போறது அடக்கி முடிஞ்சிட்டு வாரது தொழில் அடக்கெல்லாம் போகல அடக்கிறது அஞ்சு பேர் இருக்காங்க தானே ஜனாசாக்கு போ பார்க்கக்குள்ளே கோபம் வரும் எங்கட உணர்வு எல்லாம் என்ன நாசமா போயிடும் அங்க போய் எங்கட உணர்வு எல்லாம் நாசமா போயிடும் குறைந்தே கழிச்சுக்கண்டு பேசிக்கிண்டு இதை பத்தி எந்த யோசனையுமே இல்லை ஒரு சகோதரர் மரணித்திருக்கிறார் யோசனையா கிடையாது சகோதரர்களே ஜனாசா உண்ட இடத்துக்கு போனா மௌத்தாரத்தை பத்தி கேட்கணும் எப்படி மௌத்தாகினாரு என்ன மாதிரி மௌத்தாகினாரு என்ன நிலைமை அண்மையிலே ஒரு மரணம் 37 வயது ஒரு பெண்மணி 37 வயது அழகாக வாழ்ந்த ஒரு பெண்மணி உடம்புல எந்த குறைச்சலும் கிடையாது நல்ல பெரிய அளவுல மார்க்கம் இல்லாது விட்டாலும் பொதுவான
பெரிய மார்க்கத்துல ஈடுபாடு கிடையாது. ஆனால் மார்க்கப்பட்டோர் வாழ்ந்த ஒரு பெண்மணி. சகோதரர்களே, 37 வயது, 3-4 பிள்ளைகள், ஒரு இடத்துல வீட்டுல வந்து ஒரு இடத்துல தடுக்கி விழுந்துட்டாங்க, தடுக்கி விழுந்து விட்டார்கள், கால் வீங்குது. அந்த கால் வீக்கம் வருத்தத்தை அப்படியே திருப்பி என்ன ஹாஸ்பிட்டல்ல கொடுத்தான் தெரியுமா, கேன்சருக்கு திருப்பிட்டான். சம்பந்தமே இல்லாத நோய் வந்துச்சு, கேன்சருக்கு திருப்பிட்டு என்று சொல்லி சொல்லி இருக்கிறார். இது வெளியே சொல்லல, இந்த விஷயத்தை வெளியே சொல்ல, ஏன்னா கேன்சர்னு ஒரு மாதிரி நினைப்பாங்க, வெளியே சொல்லல. எங்கடா கேன்சர் பார்த்தா களத்துல. எங்கடா சகோதரர்களே, என்னதான் பெரிய உடம்பு ஜவானாக இருந்தாலும் வாய்க்குள்ள சாப்பாடு அரங்கத்துக்கு எல்லாம் வச்சுக்கிற சின்ன வட்டம் தான். ஒரு ரம்டாங்கா உடைய விதை கூட போகாது, ரம்டாங்கோட விதை கூட போகாது. இவ்வளவு பெரிய உடம்பு, மூளை எல்லாம் இருக்குது. இந்த சிபியு இதான் கம்ப்யூட்டர், அந்த கண்ட்ரோல் செக்ஷன், இதனால மானிட்டர் மாதிரி ரிசல்ட் காட்டுற இடம். இந்த இடத்துல இதை தாண்டி போறதுக்குள்ள கேபிள் இவ்வளவுதான் விளங்கிட்டா, இதுல ஒரு ரம்டங்கா இருக்கு வைங்க, ரெண்டும் கட்டாயிரும், அவ்வளவுதான். சிம்பிளா எல்லாம் ஒரு இடத்த வச்சுக்கிறோம், அங்க சதை வளர்ந்துருக்கு, அங்க சதை வளர்ந்து தண்ணீர் கூட போகலாது, தண்ணீர் அது கூட போக முடியாத அளவுக்கு அடைச்சிட்டு, தண்ணீர் கூட போக முடியாத அளவுக்கு அடைச்சிட்டு இந்த பகுதி ஃபுல்லா டேமேஜ், சதை வளர்ந்து கேன்சர் வந்து பல விதமான நோய்கள் டேமேஜ், மௌத்தாரா. ஆனால் மௌத்தாயிரத்துக்கு 3 நாளைக்கு முன்னால், பேசாத கோமானில் இருந்த ஒரு பெண்மணி, 3 நாளைக்கு முன்னால திடீர்னு ஆக்சிஜன் போட்டதெல்லாம் கலட்டிட்டு பேசுறான். எப்படி அப்படி எல்லாம் பேசுவான்னு நினைக்கவே இல்லை. எப்படி பேசுவ தெரியுமா, நான் மௌத்தாக போகிறேன், நான் மௌத்தாக போகிறேன், நான் அடுத்துட்டு ஒரு பெண்மணியோட நான் கொஞ்ச நாளா பேசாம இருந்தேன். அவதான் உண்மையிலே குற்றத்துக்காரன், இவா இல்ல, அவ பேசாம இருந்தேன். சொல்லுங்க, நான் பேச, நான் எந்த கோபம் இல்லை, நான் செஞ்ச பிள்ளை இருந்தா மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லுங்க. முதலாவது உண்மையான நம்பிக்கை இல்லையா, கடைசி செக்ஷன் கடைசி நிமிடத்துல வர உண்மையான நம்பிக்கை. புள்ளைய கூப்பிட்டு நான் ஒரு உடுப்பு வாங்கினேன், அது 180 ரூபாய் இந்த புள்ளைக்கு கொடுக்க இருக்குது, அதை கொடுத்துரு. 150 ரூபாய் கொடுக்க இருக்கிறேன், அதை எப்படியா ஞாபகம் வச்சு கொடுத்துரு. நீங்க எல்லாம் நான் மௌத்தாயின் உடனேயே இன்னாலில்லாஹி வா இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லணும். எப்படி என்ற ஜனாசாவை அவசரமா கொண்டு போகணும், அப்படி சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அல்ல, அப்படி சொல்லக்கூடிய வாய்ப்பில் இருந்த ஒரு பெண்மணி அல்ல. நான் மௌத்தாகின உடனே என் ஜனாசா உடனடியாக அடக்கிறணும், உடனடியாக அடக்கிறணும் என்று 4 புள்ளை என் கூப்பிட்டு பேசிட்டு ஆக்சிஜனை போட்டாங்க. அடுத்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் மௌத்து, 2 அல்லது 3 நிமிஷத்துல மௌத்து. நான் கேட்கிறேன், என்னதான் மார்க் அமல் செய்து வாழ்ந்து வாழ்ந்தாலும் சரி, கடைசி நிமிஷம் மாறிட்டே, 40 வருஷம் தவி பிரச்சாரம், 41 வருஷம் சிறுக்குல மௌத்தாயின், கடைசி நிமிடத்தில் வாய் மாறிட்டே, 40 வருஷம் பார்க்க மாட்டான். நீ இணை வச்சுட்டியா போ, இணை வைத்தால் லைன் அசரத்த லயஹ்பத்தன அமலு, இணை வைத்தால் உனக்கு முன் செஞ்ச அமல் அல்ல அழிஞ்சிரு. அல்லாஹ்வுதான் சொல்ற அழியறதுக்கு ஒரு வழி அது, கடைசி வார்த்தை. அந்த சான்ஸ் கிடைச்சது நம்ம கற்பனை பண்ணி இருந்து கற்பனை பண்ணி பாருங்க சகோதரர்களே, என்னதான் நம்ம பிரச்சாரம் செய்து வாழ்ந்து விட்டாலும் கடைசி நிமிடம் அல்லாஹ்வுக்காக வேண்டி போகும் என்றால், அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றால், அப்படி பேசுவதற்கான வாய்ப்பு அல்லாஹ் தருவான் என்று சொன்னால், அது போன்ற ஒரு நிம்மதியான நாள் கிடையாது. பார்க்கின்றவர்கள் அப்படியான ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு கிடையாது. மரணம், இப்படி எந்தெந்த பகுதியால மரணம், ஒரு இதெல்லாம் நடந்து எனக்கு லைவாக தெரிந்த சம்பவங்கள். ஒருவர் சிடி படம் பார்ப்ப, சிடி அப்ப கெசட் ஒவ்வொருத்தரும் இப்ப வராது, அவசரமா தொழுதோம், இப்படித்தான் மனிதன் ஒவ்வொரு செகண்ட்ல நினைக்கிறான், ஒவ்வொரு செகண்டிலும் மனிதன் நினைக்கிறான். வந்த உடனே சந்தர்ப்பம் கொஞ்சம் கிடைச்சா சரியே, அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா, லவ் அன்னலனா கர்ரதன் லினகூன மினல் முஃமினீன், எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்தா நாங்க மூமின்களாக ஆகியிருப்போமே. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், மீட்டி அனுப்பப்பட்டால் மறுபடி இதைத்தான் செய்வார்கள் என்றான். மீட்டி அனுப்பப்பட்டால் மறுபடி இதைத்தான் செய்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சகோதரர்களே, இப்படி ஒரு தந்தை தனது சிறிய ஒரு 2 வயது பிள்ளை ஆட்டாவிலே கூட்டிக் கொண்டு போகிறான். கூட்டிக் கொண்டு போகிற நேரத்தில் தடுக்கி விழுந்து பிள்ளையுடைய களத்துக்கு மேலால் ஆட்டாயிருச்சு, ஆட்டாக்கில விழுந்து களத்துக்கு மேலால் ஆட்டாயிருச்சு. கற்பனை பண்ணனும், இப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும் என்று மனிதன் நினைத்திருப்பானா?
மௌத்து நாங்க நினைச்ச வார சொன்ன ரூட்ல எல்லாம் வராது. நிறைய பேர் நினைச்சு மௌத்துன்னா இப்படி நோயில வரும், ஒரு ஆக்சிடென்ட் அல்லது ஏதாவது இப்படி நின்ற நிலையில மௌத்தாயிரும். இந்த நிலையில மௌத்தாயிரும். இந்த ஞாபகங்கள்